நேற்று வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஹிந்தியை வந்து கட்டாயமாக்கிட்டாங்க. ஹிந்தி திணிப்பு, இது தமிழ் மண்ணுன்னு நிறைய குரூப் வந்து கதறிட்டு கிடக்குறீங்க, பணாத்திக்கிட்டு கிடக்குறானுங்க. ஏண்டா உங்களுக்கு இந்த கதறல், உங்களுக்குலாம் வேலை வெட்டியே இல்லையாடா. சரி, இவனுங்க தான் அப்படின்னா திமுக என்ன சொல்லுது, இதுக்காக நாங்க என்ன விளையாவனாலும் கொடுப்போம். இத பத்தி பேசுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா? இத பத்தி பேசுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா? ஏன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாம் மெட்ரிகுலேஷன்ல சிபிஎஸ்இ ல ஹிந்தி தான் படிக்குது. மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, உங்க கட்சியில உள்ள ஒவ்வொரு நிர்வாகிகளும் கிளை தலைவர், கிளை செயலாளர்ல இருந்து ஒன்றிய செயலாளர்ல இருந்து மாவட்ட செயலாளர், கவுன்சிலர், எம்பி, எம்எல்ஏ, நீங்க ஸ்டாலின் உட்பட உங்க மகன் உதயநிதி ஸ்டாலின் உட்பட உங்களோட பேரம் பேத்திங்க, உங்களுடைய உங்களோட தங்கை கனிமொழியோட பையன், இன்னும் சொல்ல போனாக்க உங்க வந்து கட்சியில் உள்ள பெரிய பெரிய மூத்த நிர்வாகிகள், அவங்க பேர பிள்ளைங்க எல்லாமே மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ ல தானே படிக்கிறாங்க. அந்த மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ ல ஹிந்தி படிக்கல, ஹிந்தி படிக்கலையா? ஐயோ, ஹிந்தி படிக்கலையா? ஏன்டா உங்களுக்கு இந்த வேலை? இல்ல தெரியாம கேக்குற, ஏன் இந்த வேலை? உங்க புள்ளைங்க பேரம்பேத்தி உங்களோட அண்ணன் புள்ள, அத்தை புள்ள, உங்க அக்கா புள்ள, மாமா புள்ள, உங்க சொந்த பந்தம் எல்லாமே ஹிந்தி படிக்கணும், விவரமா இருக்கணும். ஆனா என் வீட்டு புள்ள, பாமர மக்கள், காட்டுல வேலை செய்யற புள்ள, கூலி வேலை செய்யறவங்களோட மக, கூலி வேலை செய்யறவங்களோட பிள்ளைங்க வந்து ஹிந்தி படிக்க கூடாது. அவங்க கடைசி வரைக்கும் முட்டாளாவே இருக்கணும். ஏன்னா அப்பதானே நம்ம ஆள முடியும், மக்களுக்கு நல்லது செஞ்சு ஆட்சி பிடிக்கணும் நினைக்க மாட்டீங்களா? மக்களுக்கு ஒரு நல்லது நடக்க கூடாது, மக்களுக்கு ஒரு ஃபேக்டரி வரக்கூடாது. சரி, அது வேணா. அடுத்தது ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கா வேளச்சேரியில, சன்ஷைன் ஸ்கூல் நேம் என்ன? சன்ஷைன் அந்த சன்ஷைன் ஸ்கூல்ல தமிழ்ல பேசினா ஃபைனா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. தமிழ்ல பேசினா ஃபைனா இல்லையா? அந்த ஸ்கூல்ல ஹிந்தி இல்லையா? அந்த ஸ்கூல்ல சிபிஎஸ்இ தானே? சிபிஎஸ்இல ஹிந்தி தானடா சொல்லி கொடுக்குறீங்க? நீங்க நடத்துற ஸ்கூல்ல மட்டும் லட்சக்கணக்கில் ஃபீஸை வாங்கிக்கிட்டு ஹிந்தி சொல்லி கொடுப்பீங்க. ஆனா என் மக்களுக்கு ஃப்ரீயா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹிந்தி கொண்ட
ஹிந்திங்கிற, அதாவது மத்திய அரசு கொண்டு வந்தது ஹிந்தி திணிப்பு இல்ல, ஹிந்தி கட்டாயம் கிடையாது. அதை முதல்ல அதை நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க என்னன்னா, மூணாவது மொழியா தேவைப்பட்டா ஹிந்தி படிக்கலாம் தான் சொல்றாங்க. படிச்சா நல்லது தானேங்க, நல்லது தானே. நம்மலாம் வந்து தமிழ்நாட்டை விட்டு மற்ற மாநிலங்களுக்குலாம் நம்ம போகணுமா வேணாமா? நம்ம போகணும்னாக்கா அங்கே நம்ம போகணும்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க நிறைய மாநிலங்களில் பெரும்பான்மையாக ஹிந்தி பேசுகிறாங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து மற்ற மாநிலங்களில் தன்னுடைய தாய்மொழியை தவிர ஹிந்தியவும் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்களா இல்லையா? அப்போ நமக்கு தெரிஞ்சா அது நமக்கு வந்து மிகப்பெரிய உதவி தானே. ஏங்க, தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தர் உருது பேசுறான், காஷ்மீர்ல உள்ள ஒருத்தர் வந்து உருது பேசுறான், தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கும் காஷ்மீர்ல இருக்கிறவனுக்கும் பேசிக்கிறதுக்கு ஈஸியா புரியுது, அவனுக்கு ஒரு வந்து நல்ல கம்யூனிகேஷன் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் உள்ள நம்மளும் மகாராஷ்டிரா உள்ள ஒருத்தரும் பேசிக்க முடியுதா, பேசிக்க முடியுமா? நல்லா வந்து சிந்திச்சு பாக்கணுங்க, நல்லா சிந்திச்சு பாக்கணும். இன்னைக்கு எத்தனை வீடுகள்ல இங்கிலீஷ்ல பேசுறத பெருமையா நினைக்கிறாங்க, மம்மி டாடி அங்கிள் ஆன்டி. அப்ப இங்கிலீஷ்லாம் பேசுறப்பெல்லாம் தமிழ் மொழி அழியாதா? ஏ, தமிழ் மொழியை வந்து எவனால அழிக்க முடியும்? ஏ, இது 5000 வருஷம் பழமை வாழ்ந்த மொழிடா என் மொழி. 5000 வருஷம் பழமை வாய்ந்த மொழிடா. இன்னொரு மொழி கத்துக்கிறதுனால என் மொழி வந்து அழிஞ்சிரும் சொன்னா, அதை விட கேவலமான மட்டமான முட்டாள்தனம் அந்த உலகத்திலே கிடையாதுன்னு நான் சொல்றேன். மக்களே, மாற்றம் திமுக எதிர்பார்த்தா நம்ம முட்டாள்தனம், மாற்றம் நம்ம கிட்ட வரணும். நம்ம பிள்ளைங்க ஹிந்தி படிச்சு வெளி மாநிலங்களுக்கு போகணுமா வேணாமா? போகணுமா வேணாமா? நம்ம பிள்ளைங்க அறிவா இருந்து உலகம் முழுக்க சுத்தணுமா வேணாமா? நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் பிரகாசமா இருக்கணுமா வேணாமா? நமக்கு ஹிந்தி தேவை. ஹிந்தி படிக்கிறதுனால யாரும் அழிஞ்சிட மாட்டோம். நம்மளோட உயிருக்கு மேலான நம்மளுடைய வந்து தமிழ் மொழியும் அழிஞ்சிடாது. அதனால இவனுங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி உங்களைய தூண்டி விடுறானுங்க, உங்களுடைய மனசுல நஞ்ச விதைக்கிறானுங்க. வழக்கம் போல மோடி விரோத அரசியல், வழக்கம் போல மோடி விரோத அரசியல், சரிங்களா? இவனுங்க வந்து தமிழ் தமிழ்னு சொல்லி கத்த
நடத்துறானுங்களே, இந்த தமிழ் மொழிக்கு இது வரைக்கும் உனக்கு என்ன செஞ்சிருப்பானுங்க நீங்களாம் வந்து நினைக்கிறீங்க? ஒண்ணுமே செய்யலங்க. செம்மொழி மாநாடுன்னு ஒண்ணு போட்டு கோடி கணக்கில் கொள்ளடிச்சது மட்டும்தான் இந்த திமுக அவளை தெரிஞ்ச வேலை. ஆனா நரேந்திர மோடி செஞ்சாருன்னு நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேங்க. இன்னைக்கு எல்லா ஸ்டேட்லயும் திருக்குறள் கட்டாயமா ஆக்கப்பட்டிருக்கு. திருக்குறள் என் தமிழன் திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை இன்னைக்கு அனைத்து மாநிலங்கள்லயும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் யார்? நரேந்திர மோடி. ஏன்னா அவர் எல்லா சிஎம்யும் கூப்பிட்டு, அதாவது வந்து அனைத்து சிஎம் மீட்டிங்ல அவர் என்ன சொன்னார்னா, தமிழ் மொழி மாதிரி ஒரு தொன்மையான பழமையான மொழி கிடையாது, என்னுடைய துரதிருஷ்டம் தமிழ்ல வணக்கத்தை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது, அதனால என்னால இப்போ வந்து தமிழ் மொழியை வந்து கத்துக்க முடியல, உங்க மாநிலங்களில் உள்ள பிள்ளைங்களுக்கு தமிழ் வார்த்தைகளை ஒரு 50 வார்த்தைகளை வந்து சொல்லி கொடுங்க, திருக்குறளை கட்டாயமா சொல்லி கொடுங்க, திருக்குறள் அதுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தது பாரத பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. இப்ப இதெல்லாம் சொல்லி எல்லா ஸ்டேட்லயும் திருக்குறளை கட்டாயமாக்குனது நரேந்திர மோடி. அவராயா தமிழன, அவராயா தமிழ் மொழிக்கு விரோதி, இல்ல அவரு இல்ல அவருடைய மத்திய சர்க்காரையா தமிழ் மொழிக்கு வந்து விரோதமான சர்க்காரு? யாரடா ஏமாத்துறீங்க? இன்னைக்கு உத்தரகாண்ட்ல திருவள்ளுவருக்கு வந்து செல வச்சிருக்காங்க, யாரால? யாரால? சிந்திச்சு பாரு. இங்க பல பேரு தமிழ்ல பேரு கூட வைக்க மாட்டான். செபாஸ்டியன், டேனியல், எவனும் தமிழ்ல பேரு வைக்க மாட்டான் அந்த முட்டாள் போராளிகள். ஆனா பேசுறது தமிழன்ட்டு. முதல்ல தமிழ்ல பேர் வைங்கடா, தமிழ்ல பேர் வச்சுட்டு அப்புறம் தமிழை பத்தி பேச. நான் பேசுவேன் தமிழை பத்தி, ஏன்னா என் பேரு சத்திய பிரபு. நான் வீட்டுல அப்பா அம்மா அத்தை மாமன் தான் கூப்பிடுறேன். நான் வந்து வீட்டுல உங்களை மாதிரி வந்து இது என்னது இங்கிலீஷ்லயோ உருது மொழியிலயோ பேசுறாள் நான் கிடையாது. நாங்க வந்து தமிழ் மொழியில தான் பேசுறோம். என் வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கும். என் வீட்டு பிள்ளைங்களை ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார்? என் வீட்டு பிள்ளைங்களை ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? ஹிந்தியை தடுக்கிறதுக்கு நீ யார்? தமிழன விரோதி திமுக, தமிழர்களின் துரோகி திமுக. மக்களை அனைவரும் விழிப்படையுங்கள், மக்களை அனைவரும் விழிப்படையுங்கள். இதுல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மத்திய சர்க்கார் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப இங்க நம்மளைய வந்து விருப்ப மொழியா ஹிந்தியை தேர்ந்தெடுத்து படிக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறாங்கல்ல, அதுபோல ஹிந்தி படிக்கக்கூடிய மாநிலங்கள், ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல மூன்றாவது மொழியா அவங்க தேவைப்பட்டா தமிழ், தெலுங்கு, மலையாளம் உட்பட இந்தியாவுல இன்னும் வந்து பிற மொழிகளை தேர்ந்தெடுத்து மூன்றாவது மொழியா படிக்கலாம். அப்ப நம்ம வந்து தமிழ் மொழி அங்க போகுது இல்ல, அப்ப நம்ம தமிழ் மொழி அவனுங்களும் வந்து அவங்களும் படிக்கிற மாதிரியான ஆப்ஷன் தானே கொடுத்துருக்காங்க மத்திய சர்க்காரு. இதுல எங்கெங்க தமிழ் மொழிக்கு விரோதமா இருக்கு எனக்கு தெரியலங்க. இதுல எங்கெங்க தமிழ் மொழிக்கு விரோதமா இருக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க.